அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி விஜய்ஸ் கிச்சனில் நம்ம சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறோம். இது செய்கிறதுக்கு மேக்ஸிமம் ஹாஃப் அன் ஹவர் தான் எடுத்துக்கும். பட் சிம்பிளாக ஃப்ரெஷ்ஷாக மசாலா எல்லாம் அரைச்சி வச்சு தான் செய்ய போகிறோம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் வந்து ஹாஃப் கேஜி சிக்கனுக்கான மெஷர்மெண்ட் சொல்கிறேன். அதாவது அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கலாம். அடுத்தா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். அடுத்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, அதாவது கொத்தமல்லி. இது வந்து தனியானும் சொல்லுவாங்க, ஸோ அதை சேர்த்துக்கலாம். அடுத்தது வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்து 3 கிராம்பு, 1 இன்ச் அளவுக்கு பட்டை வந்து 1 துண்டு சேர்த்துக்கலாம். அடுத்து காரத்துக்கு 4 காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துருக்கேன். கூடவே காரத்துக்காக நார்மல் சிகப்பு மிளகாய் சேர்த்துருக்கேன். இது இல்லாதவங்க சிகப்பு மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்துக்கலாம். இதை வந்து 4 நிமிஷம் வறுத்தா கரெக்டாக இருக்கும். பட் வறுக்கிறப்ப ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுக்கணும், கருக விட்டுடக்கூடாது. நடுவில் வந்து 2 நிமிஷத்துக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம், நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ மொத்தமாக 4 நிமிஷம் வதங்கியிருக்கு. ஸோ சூப்பராக வதங்கிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மிக்சியில் சேர்த்துக்கலாம். இதை வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். கூடவே நம்ம வெங்காயம் அரைக்க போகிறோம். ஸோ அதை எப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம். அடுத்ததாக 20-25 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி, அடுத்து 1 முழு பூண்டை பல்லுரிச்சு வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்துக்கலாம். 2 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணி வதக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் 2 நிமிஷம் வதக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 கை அளவுக்கு தேங்காய், அதாவது 1/2 மூடி தேங்காயில் பாதி எடுத்திருக்கேன். இதை போட்டதுக்கப்புறமா 2 நிமிஷம் வறுத்தா நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இதையும் வந்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த பொடி கூட சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இதுதான் குழம்புக்கு தேவையான பேஸ் பேஸ்ட்டு. இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சிட்டேன். ஸோ சூப்பராக மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ குழம்பு வைக்கலாம். அதுக்கு வந்து நான் 1/2 கேஜி சிக்கனை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதில் எல்லா பீசஸும் இருக்குது. அடுத்ததாக வதக்கிறதுக்கு தேவையான வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 1 வாணலியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து கடலெண்ணெய் தான் ஊற்றினேன். நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெயும் ஊற்றிக்கலாம். அடுத்ததாக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வெடித்த உடனே நம்ம எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். பாருங்கள், இது 3 நல்லா வதக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. கழுவி வச்சுருந்த சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சிக்கனை ஆட் பண்ணி தண்ணி ஊற்றாமல் 3-4 நிமிஷம் நம்ம எண்ணெயிலேயே வதக்கணும். அப்போ தான் நல்லா கெட்டியாகி நல்லா வரும். நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை, ஏன்னா சிக்கன்லேயே தண்ணி விடும். இப்போ பாருங்கள், சிக்கன்லேயே எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. நான் 1 லிட்டு போட்டு 3 நிமிஷத்துக்கு மூடி வைக்க போகிறேன். அப்போ தான் நல்லா ஃப்ளேவர்லாம் இறங்கும். இப்போ பாருங்கள், மூடி வைக்கலாம். 3 நிமிஷம் வதங்கின உடனே நல்லா தண்ணி வந்துடுச்சு. ஸோ இப்போ அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி 2-3 நிமிஷம் மசாலாவில் சிக்கன் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கணும். பாருங்கள், நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தான் இந்த ஃப்ளேவர் எல்லாம் சிக்கனில் இறங்கும். அடுத்ததான் இந்த குழம்புக்கு தேவையான மஞ்சப்பொடி, அதாவது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடலாம். அடுத்ததான் நான் வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். நான் மினிமம் வந்து 1/5 கப் தண்ணி ஊற்றிடுப்பேன். ஏன்னா நம்ம எப்படியும் வந்து 20 நிமிஷம் கொதிக்க விட போகிறோம். ஸோ ரொம்ப சுண்டிட்டாலும் இட்லிக்கெல்லாம் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாகவே விடுங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து அந்த பட்டன் இருக்கு இல்லையா, அந்த பட்டனுக்கு கீழே வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ சுண்ணதுக்கப்புறமா எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 1-20 நிமிஷம் வேக விடலாம். இப்போ 20 நிமிஷம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ லிட் எடுக்கிறேன் பாருங்கள். ஸோ சூப்பராக நல்லா சுண்டி வந்திருக்கு. இங்கே பாருங்கள், பட்டன்லேருந்து எவ்வளோ கீழே வந்திருக்குன்னு பாருங்கள். அடுத்தது வந்து தேவையான கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். ஸோ தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு.
நல்லா கமகமன்னு வாசனையோடு இருக்குது. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே அசத்தலான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து இட்லியோடு தான் இதை சர்வ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து 4 இட்லி எடுத்து வச்சுக்கலாம் பிளேட்டில். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ண குழம்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா ரெசிபிஸ் வரப்போகுது விஜீஸ் கிச்சனில். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.